பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, ஒவ்வொரு காலை வேளையிலே கர்த்தர் புது புது வாக்குதத்தங்களை கொண்டு, எண்ணில்லாடங்க வாக்குதத்தங்களை கொண்டு நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஆவியிலே வளர வேண்டும் என்று சொல்லி அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு வாக்குதத்தங்களை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். ஆகையிலே கேட்கிற ஒவ்வொரு வாக்குதத்தினுடைய நடக்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்தும் என்று கேளுங்க. கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? வறுமையோடு இருக்கிறீங்களா? இல்லாமல் இருக்கா? அன்பான தேவ பிள்ளைகள், பிள்ளையின் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அல்லது மனைவி விட்டு இருக்கிறீங்களா? கணவன் அது எந்த பிராணியா இருந்தாலும் அன்பான தேவ பிள்ளைகளே திருப்தி அடைவார்கள். தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு படி இழக்கிறார், சகல பிராணிகளுக்கும் படி இழக்கிறார். அவர் நமக்காக சகலமும் செய்கிறார். கடந்த வருஷத்தில் பார்க்கும் பொழுது கொரோனா டைம்ல கூட தேவன் நமக்கு படி இழக்கிறார். தேவன் சகல பிராணிகளை போஷித்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து குறையின்றி நிறைவாய் நடத்தினார். அநேக பிள்ளைகள் சொல்வாங்க, கொரோனா டைம்ல கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் என்று இன்றைக்கும் மறவாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகள், ஆம், கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையில் நினைச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிசயம், எவ்வளவு அதிசயம். ஆகையால் அவர் சகல பிராணிகளை திருப்தி ஆக்கிற தேவன். இந்த காலையிலே திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்கிறாயோ, இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. உன்னை திருப்தியாக்க தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். திருப்தியாயவோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செபிப்போமா. ஸ்தோத்திரங்க தாவே, என்றே தேவனுடைய வார்த்தை கண்டு இனி சகல பிராணிகளை திருப்தியாக்குகிற தேவனையா, இந்த நாளிலே திருப்தியாய் கடந்து போக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.